ஆயுபுவன் அனோமா பிரியதர்ஷினி யூடியூப் சேனல்கிட்ட அதத்துவால ஹெமோவும் இதாமன் ஆதரேன் பிலிகன்னுவா அது மாம் ஹால்மஸ் தில்தாகன் தமை அன்னி மங்கித்தனுவா ஒயாலத் மங்மகேம் ஹால்மஸ்சு தில்தால கண்ணுகுட காசைத்திக்கியலா இகிமனாம் அப்பி பலமு ரசிட்ட வகிம இக்மனின் ஹால் மேசு தெரிதாகான்னே கொகுமது கியலாம். இட்டு கலிம் புஞ்சி மதக்கிரி மத்தியனம் கரான்ன அனோமா பிரியதர்ஷினி யூடியூப் சென்னலிக்கு டோயாடுத்னாம் தெம்மம் சென்னலிக்கு சப்ஸ்ரைப் கரலா வெல்லைக்கன் கிரிக்கரான்ன இவகிம வீடியோ உந்தனாம் லைக் கரல கமெண்ட் கரலா யாழ்வுத்துக்கு ஷேர்கரான்னா அமத்துக்கு கிரான்னிப்பா பலமும் முனாது ஹால்மேசு தெரிதான்ன அவச்சுகிறின்ன தேவாக்கியல மங் அடக்கின தியனமா வேலுனுகிடி துனாக் கீணியிட்டு மே பேணுகிறு கப்பாகின இவகிம் அவமினிஸ் கரல் ஹத்திரா பித்திராரம் தியனமா திகாத்திட்டு கப்பாகின இவகிம் ரம்பிகேலி சகா கருப்பின்சித்தி கீப்பேகுர் மங் அடக்கின தியனமா இவகி மங்கதாரகினு தேனும் ஹால்மேசு தெல்தான்ட ஹால்மேசு கிரேம் திசி பண்ணாக மீ பேணுவனி ஒளு உந்தட கட்டலாம் இவையாக தேனி கல்பாடு புக்குயும் உந்து டாய்கரலாம் உந்தரட்ட பத்துரியும் போதில் வெளி குண்ணியான் பிரிசிந்து கிரையினு தமை அப்பிமி ஹால்மேசு தெல்தான்ட அருகான்னி தெல்தான் இத்ரானிமே ஓனும் கேமர் கதத்தி அப்பிமி ஹால்மேசு தேகந்தி காலக்குயி கேலி மிலிஸ் மேசிகந்தி ஹதரக்குயி ரசானுமலுனும் அப்பிடுகான்னு புருவாம் இவகிம் மங்கத தக்காரி சோசரந்தினாம் மேசிகந்தி தேக்காக இவகிம் கோரக்க கேலி திகுத்தரந்தினாம் தக்காரி சோச வாலிரு கேம்பினாம் வித்திர பாவிச்சுகிறான்னு புருவாம் பேதகான்னும் வேணும் 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 ஹால்மை சுடியே கல்வாம் கருக்கிறு தமை அப்பி மேல் ஹால்மை சுடிக்கு ரன்மான் பாட்டு வேணக்காம் பேதகான்னும் வேணும் இடுபாசி அப்பி மேக்கட் எக்குத்துகிறகான்னமா ராம்பிட்டிக்கை கருப்பின்சிட்டிக்கை ஹால்மைசுட்டிக்குதன் அன்மாட் பாட்டு வேகினேன்னே இத்தி மேவிலாவே அப்பி மேதிகத் தெகுத்துகிறகினே டிகாக் பெதுகான்னோனே இத்துகுடனாம் உந்த சுந்தாக் மே பெதிமை அப்பிட என்னமா அப்ப கண்ணு ஆசுகித்தேன்னே இத்தின் உயால மேமிதிரிட்டிகாக கதில பலான்னுக்கோ உண்டுதே மேடிகத்திகாக பெதியகின் எனக்குட்ட அப்பி மேக்கட்டிகத்துகிறான்னோனே அப்பி ஹீனியட்டு கப்பாகத்து லூனுடிக
එතකොට මම මේකට එකතු කරගන්නවා කහ ටිකයි කැරි මිරිසුයි ඒ වගේම රසාණුව ලුණු දාගත්තේ ඔයාලට පුළුවන් ඔයාලා අඩුවෙන් සරකන අය නම් කැණි මිරිස් අඩුවෙන් දාගන්න ඒ වගේ විශේෂයෙන් මතක තියාගන්න හාල්මැස් වල ලුණු ගතිය ටිකක් තියෙන නිසා ඔයාලා ලුණු දාද්දි හරි පරිස්සමෙන් ලුණු රස හොඳට බලලා ලුණු අවශ්‍ය ප්‍රමාණයට එකතු කරගන්න මේ තුන පහ ටික හොඳට එකතු කරලා ලුණු මිශ්‍රණය හොඳට කලවම් කරගන්න ඕනේ කලවම් කරලා ලිපේ ගින්දර වැඩි කරලා තවත් විනාඩි 2 3ක් මේ ටික හොඳට කලවම් කර කර අපි උයා ගන්න ඕනේ මේ විදිහටම තවත් විනාඩි 2 3ක් මේක ලිපේ තියාගෙන හොඳට කලවම් කර කර අපි හාල්මැස්සු තෙල් දාන එක හදා ගන්න ඕනේ මොකද තෙලුත් අපි ටිකයි දාලා තියෙන්නේ ඒ වගේම වැඩි ගින්දරේ හදන නිසා ඉක්මනටම මේක අඩියල්ලන්න බලයි ඒ හින්දා සැරින් සැරේ මේක කලවම් කර කර හදා ගන්න දැන් මම එකතු කරගන්නවා තක්කාලි සෝස්. ඔයාලත් කැමති නම් මේ තක්කාලි සෝස් එකතු කරගෙන හදන්න. මොකද ඒකිනුත් අලුත් රසයක් අපිට ගන්න පුළුවන්. තක්කාලි දැම්මම මේකේ දිය ගතිය වැඩි නිසා තමයි මම තක්කාලි සෝස් ටිකක් දාගත්තේ. තක්කාලි සෝස් වල තියෙන පැණි රස ගතියත් මේ හාල්මැස්සු තෙම්පරාදුවට එකතු වුණාම රසයක් තමයි මේ හාල්මැස්සු තෙල් දාපු එකෙන් අපිට ලැබෙන්නේ. ඉතින් මේ රසය ගන්න නම් ඔයාලා මේ විදියටම අනිවාර්යයෙන්ම මේක හදලා බලන්න වෙනවා. බත් එක්ක, පාන් එක්ක, රොටි එක්ක වගේම අපි කැමති කෑම ජාතියක් එක්ක අපිට මේ අත හදපු හාල්මැස්සු ආහාරයට ගන්න පුළුවන්. ඔයාලත් හදලා බලන්න. අවසානයේ වෙනකම් වීඩියෝ එක නරඹපු ඔයාලා හැමෝටම ගොඩාක් ස්තුතියි. එහෙනම් තවත් අලුත් වීඩියෝ එකකින් මම ඔයාලා හම්බෙන්න එන්නම්. එතකන් ඔයාලා හැමෝම පරිස්සමින් ඉන්න ඒ වගේම තාම ඔයා මගේ චැනල් එක සබ්ස්ක්‍රයිබ් කරේ නැත්නම් දැන්ම සබ්ස්ක්‍රයිබ් කරලා බෙල් අයිකන් එක ක්ලික් කරන්න වීඩියෝ එක හොඳයි නම් ලයික් කරලා කමෙන්ට් කරලා යාළුවෙක් කරලා ෂෙයා කරන්න අමතක කරන්න එපා